Hello friends, in the video, enna paakaporen pathina LKG and UKG Anganwadi. Idha pathina sandhegangala vandha nama subscribers vandha ketukittirundinga. Avangalukaga vandha sila thagavalgala vandha collect pannirukom. Andha thagavalgala dhaan indha video la nama share panna porom. Vaanga paakalam. Appadiye nama channel marakkam subscribe panni vechunga. Friends ku share pannirunga. Video pidichirundha like pannunga. Edha doubts la comment pannunga. Correct ah explain pannikalam. Ippa pathina video paakalam vaanga paakalam. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சம்பளம் கல்வித் தொகுதி வயது இதெல்லாமே இதில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அங்கன்வாடி டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் கேட்டகரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பு. எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஜாப்பு. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு அது 5000 சொல்லியிருக்காங்க எல்கேஜி அண்ட் யூகேஜி டீச்சர்ஸுக்கு. 25,000 ப்ளஸ் அங்கன்வாடி போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இது எல்கேஜி அண்ட் யூகேஜியில் பார்த்தீங்கன்னா 8000 சொல்லியிருக்காங்க. அது 5000 இருக்குது, 8000 சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அப்டேட்ஸ் ஒன்று தான். இது எதுவுமே இப்போ வந்து ஸ்டார்டிங் டேட்டு எண்ட் டேட் எதுவுமே கொடுக்கல. இதுக்கான தகவல் கேட்டிருந்தீங்க, அதுக்கான சில டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். சில தகவல்கள் வந்து மாறக்கூடியதாக இருக்கலாம். தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்யர்மெண்ட்டு 2022 இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம் அஃபிஷியலி ரிலீஸ்டு திஸ் நோட்டிஃபிகேஷன். ICDS are inviting applications from the eligible and interested candidate. Tamil Nadu Government Jobs 2022 Educational Qualification, Age Limit, Salary, Selection Process, How to Apply, etc. Post name LKG and UKG Teacher 5000 post, 8000 post ipo vandu update pannirukanga. Anganwadi staff 25,000 plus post sollirukanga. இதுக்குன்னு வந்து அஃபிஷியலாக எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. இது வந்து சில டேட்டா வந்து ஆன்லைனில் கிடைச்ச டேட்டா எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் பட் இந்த இயரோடது தான் வேகன்சிஸ் என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி அண்ட் யூகேஜிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்பர் அண்ட் குக் அண்ட் மோருக்கு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க அங்கன்வாடிக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்கேஜி அண்ட் யூகேஜி டீச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வித் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதுதான் குவாலிஃபிகேஷன். அங்கன்வாடி ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 8th 10th அண்டு தமிழ் அண்ட் தமிழ் ரீட் அண்ட் ரைட் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ தான் கவர்மெண்ட் நார்ம்ஸ், அதாவது வயது தளர்வு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் அறிவிச்சக்கூடிய சட்டத்திட்டங்கள் படி வயது தளர்வு கொடுப்பாங்க. சேலரி பேஜ் லெவல் ஆர்எஸ் 20,200 வரும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரல, இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனான தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். இதில் கொடுத்துருக்க தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறக்கூடியது தான், எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தது நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மூணு பிரச்சனை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகிடும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் செக் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் கொடுப்பாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது தான் தெரியும் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்யர்மெண்ட்டு ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா கோ டு அஃபிஷியல் வெப்சைட் ICDS. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனில் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. ரீட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி ஃபில் அண்ட் டீட்டெயில்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆஃப்லைனில் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அட்ரஸ் கொடுப்பாங்க, அதுக்கு அனுப்புகிற மாதிரி தான் இந்த டைம் எப்படி வருதுன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். இப்போ வந்து நீங்கள் கேட்டதுக்கான சில தகவல்களை மட்டும் இதில் வந்து எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்ன தகவல் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் மாறாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மாறாது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறாது, அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரியுமே மாறாது. மற்ற இதெல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்டிங் கவுண்டிங்ஸு மற்ற ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் மாறக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே அப்டேட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.